Thank you.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தர்மையான இணையதளம் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக நமக்கு முன்பாய் இருந்தாலும் நாம் துதிக்கின்ற பொழுது அவைகள் நம்மை விட்டு விலகி செல்லும். துதிக்கின்ற பொழுது மிகப்பெரிய விடுதலைகள் நடந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். அதனுடைய விளக்கங்களை சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. எனவே நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord, hallelujah. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே, உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே, துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. உம்மை துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க, பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. துதிச்சது இரண்டு பேர் விடுதலை பல பேருக்கு, துதிச்சது இரண்டு பேர் விடுதலை பல பேருக்கு. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே,
துதிக்க துதிக்க அசைவில்லா ராஜ்யத்தை பெறப்போகும் நாம் எல்லாரும் அசைவில்லா ராஜ்யத்தை பெறப்போகும் நாம் எல்லாரும் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும் துதிக்க துதிக்க தாடுதல உண்டு துதிக்க துதிக்க தாரட்சி உண்டு துதிக்க துதிக்க தாடுதல உண்டு துதிக்க துதிக்க தாரட்சி உண்டு துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே அழுகைக்கு பதிலாக கழிப்பை தருவாரே அழுகைக்கு பதிலாக கழிப்பை தருவாரே துதிக்க துதிக்க தாடுதல உண்டு துதிக்க துதிக்க தாரட்சி உண்டு துதிக்க துதிக்க தாடுதல உண்டு துதிக்க துதிக்க தாரட்சி உண்டு துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க துதிக்க உயர்த்தப்படுவீரே உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே துதித்து துதித்து உம்மை துதித்து துதித்து உயர்த்தப்படுகிறே உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே உம்மை துதித்து துதித்து உயர்த்தப்படுகிறே உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன் ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதிச்சு மகிழுறேன் அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன் ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதிச்சு மகிழுறேன் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ஆமென் அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன் ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதிச்சு மகிழுறேன் அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன் ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழுறேன் நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே மகனாய் என்னையும் ஏற்றுக்கொண்டீரே சொல்லுமா எல்லாரும் வாய் திறந்து நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே மகனாய் என்னையும் ஏற்றுக்கொண்டீரே நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா ஓ அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன் ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதிச்சு மகிழுறேன் அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன் ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதிச்சு மகிழுறேன்
பாதை என் கூடாரத்தை அணுகாது என்று வாழ்நாளெல்லாம் காத்து வந்தீரையா பாதையின் கூடாரத்தை அணுகாதென்று வாழ்நாளெல்லாம் காத்து வந்தீரையா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ஆமே நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா எல்லாரும் வாய் திறந்து சொல்லுமா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பாக்குறேன் இந்த நாட்கள்ல சொல்லுவோம் எல்லாம் வாய் திறந்து ஓ எந்த வாதையோ எந்த கொரோனா வியாதிகளோ எந்த கொள்ளை நோய்களோ ஆண்டவருடைய பிள்ளைகளை அணுகாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது எல்லாரோடு சேர்ந்து பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா ராஜா இயேசு ராஜா நன்றி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இல்லாததும் பொல்லாததும் சொல்லிய போது மகிழ்ந்து களி கூற வைத்தீரையா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் இல்லாததும் பொல்லாததும் சொல்லிய போது மகிழ்ந்து களி கூற வைத்தீரையா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ஆமென் அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன் ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதிச்சு மகிழுறேன் அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன் ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதிச்சு மகிழுறேன் உச்சிதமான கோதுமையால் போசித்தீரே கண்ணலை தேனினால் தாகம் தீர்த்தீரே உச்சிதமான கோதுமையால் போசித்தீரே கண்மலையின் தேனினால் தாகம் தீர்த்தீரே நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ஓ அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன் ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதிச்சு மகிழுறேன் அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன் ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதிச்சு மகிழுறேன் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா உண்மையாக சொல்ல போனால் இந்த நாட்களிலதான் கர்த்தருக்குள்ள வளரவும் பெருகவும் ஜெபிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தான் எல்லாரும் கொரோனான ஊருக்குள்ள வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்குறோம் இல்லையா இந்த நாட்கள் கொரோனா நாட்கள் முழுவதுமாக லாக்டவுன் நாட்கள் முழுவதுமாக எல்லா ஆவிக்குரிய பிள்ளையுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் சேருகின்றவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது யாரெல்லாம் ஆண்டவர் மேல உண்மையான அன்பாய் இருக்கின்றோமோ அவர்களுக்கு நடக்கின்ற சகல காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கின்றோம் அதனால எந்த சூழ்நிலையிலையும் வேலை இல்லை வருமானம் இல்லை கஷ்டமா இருக்கிறேன் வருத்தப்படாதீங்க வேதத்தை எடுங்க ஜெபம் பண்ணுங்க விசுவாசிங்க ஆபிரகாம் விசுவாசத்துல வல்லவனானான் அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை இந்நாட்களிலே செய்ய போகின்றார் விசுவாசம் உள்ளவங்க என்னோடு சேர்ந்து முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வோமா ஒரு அர்ப்பணிப்பின் பாடலை பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம் அப்புறம் முழுமையாக ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணம் செய்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் பிரைஸ் லார்ட்
படித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. எல்லாரும் சொல்லுவா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தேன். நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. என் நாவி ஆத்மா சரீரம் ஆமேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆமே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா. வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா. ஆண்டவரை சுவையாடையாய் அழிந்து கொண்டேனா. சொல்லுங்கிறந்து சுவையாடையாய் அழிந்து கொண்டேனா. அர்ப்பணித்தே எல்லாரும் சேர்ந்தார் அதிகமா. அர்ப்பணித்தே ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ வழிந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே
என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் இறங்கி வந்ததற்காக நன்றி. எங்களை சூழ்ந்து வேலையில் எடுத்ததற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதியும் உம்முடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. சாட்சியை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். இது நடக்குமா அப்படிங்கிற யோசனைகள்லாம் தாண்டி நடந்த நேரத்தில் உறுதுணையாக இருந்த என் தேவனை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு துடிக்கிறேன். ஒரு அகால நேரம் அடுத்த நாள் வேலைக்குண்டான விஷயங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நானும் மனைவியும் உறங்க செவிக்கிற அந்த நேரத்தில் ஒரு மிட் நைட்ல அதனுடைய இறுதிய பகுதியில் மிகுந்த வழி, அந்த வழியை டாலரேட் பண்ணவே முடியல. அதற்கு முன்னால் அப்படி ஒரு வழி என்னோட வாழ்க்கையில வந்ததே இல்லை. ஒரு தலைவலி காய்ச்சல் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு போன இந்த உடம்புல இப்படி ஒரு வழி வந்ததே இல்லை. அந்த வழி எங்கிருந்து வந்தது அப்படிங்கறத யோசிக்கிறதுனாலே அது இதயத்திலிருந்து அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த நேரத்தில் எனக்கெல்லாம் இப்படி எல்லாம் நடக்குமாங்கிற அந்த கேள்விக்குறியோடு நின்றுக்கிற நேரத்தில் மனைவி ஆதரவாய் வந்து நின்று கீழே மருத்துவர் இருக்கிறார் வேண்டும் சென்று காண்பித்து பின்னர் இதற்குண்டான விஷயங்களை செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் மாத்திரை கொடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மீண்டும் அந்த வழி விஸ்வரூபம் எடுத்து தாங்கொண்ணாத இந்த துயரத்தின் நடுவில் சொன்ன ஒரே வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அந்த வார்த்தையை திரும்ப 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 சொல்லி அந்த நேரத்தில் எனக்கு ஆதரவாக இருந்த சபை நண்பர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சோதனைகள் எல்லாம் உட்படுத்தப்பட்ட அந்த நேரத்தில் அடவே ஒவ்வொருவராய் ஒவ்வொருவராய் அந்த நேரத்தில் கூடி இந்த அகால நேரத்தில் விடிய காலையும் என்ற பொழுதுல சபை மக்கள் எல்லோரும் கூடி அந்த நேரத்தில் நண்பர்கள் எல்லோரும் இருந்து ஆதரவாய் உனக்கு நானும் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் டோன்ட் வரி என்று சொன்ன நேரத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருந்து சகாயம் பண்ணினார். அதை நினைக்கிறேன். அதற்கு அடுத்து ஏற்பட்ட அந்த மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம்
இறுதி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்ற நேரத்தில் உதவின அவ்வளவு உள்ளங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் எல்லோரையும் பயன்படுத்தினார். சபையின் போதகர், சபை நண்பர்கள், உறவுகள், நண்பர்கள் எல்லோரும் உதவி உருவேற்றினார்கள். இந்த தருணம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்திற்குள் என்னை நடத்தின என் தேவனுக்கு எல்லா நிதி கன மகிமையும் ஏறுகிறது. அடலே என் நல்லவர், சர்வ வல்லவர், எங்கேயோ இருந்தப்பா எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறேன். அப்ப ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும் பொழுது இது ஏன் எனக்கு நடந்ததுங்கிறது தான் நம்ம யோசிப்போம். அதையெல்லாம் தாண்டி ஆண்டவரே உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை வழி நடத்துகிறவரும் எங்கள் ஆலோசனை கர்த்தரே உண்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன். அப்பா தேவையெல்லாம் நீ ஒருவரே ஆம் தேவன். அந்த நேரத்தில் ஏற்பட்ட எல்லா தேவைகளையும் நீ சந்திக்கு. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்தக்கூடிய சர்வவல்லவரா, இன்றைக்கும் சொல்லக்கூடியது, எப்பொழுதும் சொல்லக்கூடியது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடித்திடம் எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே கண்மலையின் நிழலே எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே கண்மலையின் நிழலே போற்றி பாடுவே உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவே என்ன உயர்ந்த கண்மலையே. ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே இதை பார்த்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக வேண்டி தவிக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே உமது அன்பை நீர் அருளச் செய்வது அதிக நிச்சயம். அப்பா ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகின்றன. எவன் ஒருவனாகிலும் வெட்கப்பட்டு போகாத பிடிக்கும் எல்லோருடைய முகங்களையும் பிரகாசிக்க பண்ணுகிறேன். தேவாதி தேவனே உம்மை ஆராதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உம்மை புகழ்ந்து பாடி ஆண்டவரே உம் கிருபைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே பரமன்மை போல என்னையும் மாற்றவே பரத்தின் மேன்மை துறந்து எனக்காய் வந்தீரே பரமன்மை போல என்னையும் மாற்றவே இயேசுவே இயேசுவே நீரே என் சுகம் நீரே
என் ஆதாரம் இயேசுவே, என் பலன் நீரே, என் சுகம் நீரே, என் ஆதாரம் இயேசுவே. ஆண்டவரே, எங்களுக்காக இறங்கி வந்தீரப்பா. கல்வாரி அன்பை எங்களை முழக்க பண்ணி ஆண்டவரே எல்லோருக்கும் இந்த அன்பை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே எங்களை மாற்றும். ஆண்டவரே ஆசீர்வாத வாய்க்காலாய் எங்களை மாற்றும். பூரண அழகுள்ளவரே, சாரோ என்று
நமக்கு வந்த தேவாட்டு குட்டியே பரிசுத்த ரத்தம் நீந்த ஜீவாதிபதியே பாவம் அதை போக்க வந்த தேவாட்டு குட்டியே பரிசுத்த ரத்தம் நீந்த ஜீவாதிபதியே மறுதோன்றி பூங்கொத்து கிச்சிலி பழமே ஒருவராய் மாபெரும் காரியம் செய்பவரே போற்றுவேன் வணங்குவேன் துதி பாடி மகிழ்வேன் பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே பூரண அழகுள்ளவரே மழுக்குழை இருநீக்கும் நீதியின் சூரியனே ஒருவரும் சேராத ஒளியிலிருப்பவரே மனுக்குழை இருநீக்கும் நீதியின் சூரியனே ஒருவரும் சேராத ஒளியில் இருப்பவரே ஏக சக்கராதிபதி விழி வெள்ளி நட்சத்திரமே அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமே போற்றுவேன் வணங்குவேன் துதி பாடி மகிழ்வேன் பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே பூரண அழகுள்ளவரே சாரோனின் ரோஜாவெளி புஷ்பமே பதினாயிரம் பேரிழும் சிறந்த நேசரே போற்றுவேன் வணங்குவேன் துதி பாடி மகிழ்வேன் பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே பூரண அழகுள்ளவரே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உங்களோடு சேர்ந்து கடவுள் அருளின வேதாகமத்தை தியானிப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சியுடையவனாக நான் இருக்கிறேன். இரண்டு காரியங்கள் எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். ஒன்று, வேதாகமத்தை விளக்கி பேசுவதை, தேவனுடைய செய்தியை கேட்பதிலே எனக்கு அதிக விருப்பம். இரண்டாவது, தேவனுடைய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதும் எனக்கு ஒரு விருப்பமான ஒரு செயலாக இருப்பதனாலே இந்த இரண்டாவது காரியத்தை செய்யும்படியான ஒரு கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின அந்த நிருபத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். இந்த பிலிப்பியர் நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது அதிலே அதிகமாக சொல்லப்பட்ட விஷயம், சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியுமாக அவர் எழுதுகிறார். அவர் எழுதி கொண்டு வரக்கூடிய அந்த சூழலிலே இந்த இரண்டாம் அதிகாரத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் எதிலே சந்தோஷப்படுகிறேன் என்கிறதை அவர் விவரமாக அங்கே சொல்லுகிறார். அவர் எதிலே சந்தோஷப்படுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் ஆறுதல் தேவனுடைய மக்கள் அடையும் பொழுது எனக்கு சந்தோஷம், கிறிஸ்துவுக்குள் தேற்றப்படும் பொழுது எனக்கு சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் மூலமாக நீங்கள் எல்லாரும் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது எனக்கு சந்தோஷம், நீங்கள் உருக்கமும் பச்சமும் இரக்க குணமும் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் பொழுது எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இதை நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உலகத்திலே எத்தனையோ காரியங்களுக்காக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சந்தோஷம் எதிலே இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய சந்தோஷம் எதிலே இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக அவர் இன்னும் அதிகமாக சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் ஏக சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும், ஒரு மனம் உள்ளவர்களாக, ஏக சிந்தையுடையவர்களாக, ஏக எண்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அடுத்தபடி அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், அன்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அடுத்தபடியாக இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே நாம் சிந்திக்க வேண்டும்,
நம்முடைய சிந்தனை என்பது அது வந்து ஏக மனதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நடந்து கொள்ளும் பொழுது அதில் எனக்கு அதிகமான சந்தோஷம் இருக்கிறதாக அவர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக நாம் எந்த காரியத்தை செய்தாலும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையோடு நாம் செய்ய வேண்டும். பெருமை இல்லாமல் தாழ்மையோடு எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே இரண்டாவதான ஒரு அறிவுரையை அவர் இங்கே சொல்லுகிறார். அடுத்தபடியாக ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே ஒருவரை ஒருவர் குறைத்து பேசக்கூடிய காரியம் அதிகமாகி கொண்டே போகிறதை தேவனும் விரும்பவில்லை, தேவனுடைய தாசர்களும் அது ஒரு விரும்பாத காரியமாக அது இருக்கிறது. அதனாலே ஒருவரை ஒருவர் தங்களிலோ மேன்மை உள்ளவர்களாக, உயர்ந்தவர்களாக, மதிப்பு மிக்கவர்களாக, சிறந்தவர்களாக என்ன வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளை கொடுக்கிறார். என்ன கடவீர்கள், இது ஒரு கட்டளை, அதை நாம் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு இந்த கட்டளையை அவர் கொடுக்கிறார். அடுத்தபடியாக இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்ல அவர் முற்படுகிறார். பிதாவாகிய கடவுள் எதிலே சந்தோஷப்படுகிறார், நான் எதிலே சந்தோஷப்படுகிறேன், பிதாவாகிய கடவுள் எதிலே சந்தோஷப்படுகிறார் என்பதை சொல்லி அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், என்னென்ன காரியங்கள் செய்தார், அதனாலே பிதாவாகிய கடவுள் எப்படி சந்தோஷப்பட்டார். ஏனென்று சொன்னால் பிதாவாகிய கடவுளை சந்தோஷப்படுத்துவது என்பது அது என்ன ஒரு உயர்ந்த உன்னத காரியம். அதனால பவுல் இங்க என்ன செய்யறாருன்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், அந்த எந்த செயலானது பிதாவாகிய கடவுளை சந்தோஷப்படுத்தியது என்கிற காரியத்தை அவர் விவரமாக விவரித்து சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், அதன்படி நாமும் அந்த சிந்தையோடு நடந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய கடவுளை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு முன் உதாரணமான செயல்களை செய்து பிதாவாகிய கடவுளை சந்தோஷப்படுத்தி பிதாவாகிய கடவுள் மூலமாக அவர் உயர்நிலையை அடைந்திருக்கிறார், உயர்நிலையை அவர் பெற்றிருக்கிறார் என்பதைத்தான் பின்னுள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார், நமக்காக தம்மை தாழ்த்தி இந்த பூமிக்கு மனிதனாக வந்து மிகப்பெரிய ஒரு தியாக செயலை செய்திருக்கிறார். இது பிதாவாகிய கடவுளை சந்தோஷப்படுத்தும் ஒரு செயலாக அது இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்துவனுடைய சிந்தை என்ன, தாழ்மையின் சிந்தை, தாழ்மையின் சிந்தை, பிறர் முன்னேற்றத்திலே பிறர் வாழ்விலே அக்கறையுள்ள ஒரு சிந்தை, பிறர் நல்லா இருக்க வேண்டும், தன்னால் படைக்கப்பட்ட மனுக்குளம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதீத விருப்பம் கொண்ட அந்த செயல், அந்த எண்ணம், இந்த எண்ணங்களும் அதனால் உண்டான செயல்களுமே பிதாவாகிய கடவுளை சந்தோஷப்படுத்தியது. அப்படி என்ன காரியங்கள் செய்தார், அதான் நம்ம வாசிக்கிறோம். அங்கே ஆறாம் வசனத்திலிருந்து நாம் அவருடைய அந்த செயலினுடைய அந்த காரியத்தினுடைய செயல்பாட்டை, தேவனுக்கு சமமாயிருந்தும் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி மனுஷ ரூபமாய் காணப்பட்டு இந்தளவாக தம்மை தாமே தாழ்த்தினார். யாருக்காக அதையெல்லாம் செய்தார், நமக்காக அதையெல்லாம் செய்தார். நாம் யார், பாவிகள், கெட்டு போனவர்கள், தேவனுக்கு எதிரான செயல்களை செய்தவர்கள். நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் செய்து முடித்ததாலே மனுக்குலத்திற்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பையும் ரட்சிப்பையும் நல்வாழ்வையும் சமாதானத்தையும் அவர் ஏற்படுத்தி வைத்ததாலே இந்த செயலானது பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தை பூரிப்பாக்கிற்று. நிறைவான சந்தோஷத்தை தன்னுடைய திருக்குமாரனுடைய செயல் மூலமாக அவர் அனுபவித்தார். அதனால் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்நிலையை அவர் அவருக்கு கொடுத்தார். இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு உயர்ந்த உன்னத நாமத்தை அவருக்கு கொடுத்தார். அந்த கொடுத்த செயல் எப்படி வந்தது என்று சொன்னால்,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே மிகவும் பிரியப்பட்டு சந்தோஷப்பட்டு அவர் என்ன செய்தார்? உயர்நிலையை அவருக்கு கொடுத்தார். எல்லாரும் இந்த பூமியிலே தேவனால் படைக்கப்பட்ட எல்லாரும் தங்களுடைய முழங்கால்களை முடக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டளை இடுகிறார். பாத்தீங்களா? அப்போ நம்முடைய செயல்களை பார்த்து தேவனுடைய ஊழியக்காரர்களும் சந்தோஷப்பட வேண்டும், பிதாவாகிய கடவுளும் சந்தோஷப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவரும் சந்தோஷப்பட வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இதையெல்லாம் செய்தார்? பிதாவாகிய கடவுளுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தி அவரை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் நம்மை நேசித்தது நிமித்தமாகவும் இதையெல்லாம் அவர் செய்து முடித்தார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதற்காகவும் இதையெல்லாம் செய்து முடித்தார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்தார். நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? நாம் சேவிக்கிற நம்முடைய தேவனை நாம் சந்தோஷப்படுத்துகிறோமா? நமக்காக சிலுவையிலே தன்னை பலியாக்கின தேவனை சந்தோஷப்படுத்துகிறோமா? நமக்காக உழைக்கக்கூடிய தேவனுடைய தாசர்களை நாம் சந்தோஷப்படுத்துகிறோமா? நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்பதை நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். தேவன் நாமே இந்த சிறிய சிந்தனைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கிருபையுள்ள தேவன், தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எதிலே சந்தோஷம் அடைந்தார் என்று நாங்கள் படித்தோம். நாங்களும் அந்த நிலைமையிலே தேவனுடைய பிள்ளைகள் நல்ல குணத்திலே இருக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். அதே போல எங்களுடைய செயல்களை பார்க்கிற தேவனுடைய தாசர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய செயல்கள் மூலமாக பிதாவாகிய தேவனை சந்தோஷப்படுத்தி உயர்நிலையை அவர் அடைந்தார். அதே போல நாங்களும் தேவனை மகிமைப்படுத்தி உயர்நிலையை நாங்கள் அடைய வேண்டும். எங்களை படைத்த, எங்களை ரட்சித்த, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த எங்கள் தேவனாகிய உம்மை நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். அதற்குரிய கிருபைகளை, ஞானத்தை, பலனை நீர் எங்களுக்கு தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிறான் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த அருமையான இந்த இறைவழிகளை தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவ ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்தருள்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தேவ ஜனங்களாய் கர்த்தர் இந்த நாள் வரையில் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக நன்றி. உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். நல்ல ஆராதனைகளையும் துதிபலிகளையும் ஜெப நேரங்களையும் கர்த்தர் தந்தபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலே உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல, மெய்யாகவே தேவனுடைய சத்தம் கடந்து வரட்டும். உம்முடைய கருத்து கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவ. உங்களோடு கூட சேர்ந்து தேவனை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, இந்த காலை இரவு வேளையிலே தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு துறப்புள்ள நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இந்த வசனத்தை பல நேரங்களில் பலவித கோணத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நீங்கள் தியானித்திருப்பீர்கள். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காகத்தான் சொல்லுகிறார் என்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. தேவன் தேடும் மனிதன் யார்? தேவனை தேடுகிற மனிதர்கள் யார்? தேவன் தேடும் மனிதன் யார்? தேவனை தேடுகிற மனிதர்கள் யார் என்கிற செய்தியின் தலைப்பில் தான் இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய
ஊழியத்தை செய்கிறதான ஊழியக்காரராகிய நீங்களும் நானும் தேவன் எதற்காக ஒரு மனிதனை தேடுகிறாரோ தேடினதோடு நிறுத்தாம அந்த தேடி பிடித்த தேவ மனிதன் மனுஷன் மனிதனை சார்ந்திருக்க கூடாது தேவரையை சார்ந்திருக்க வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிற நாட்களை குறித்து உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கனமான ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். கனமான காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை செய்வதற்கு எத்தனையோ போராட்டம், எத்தனையோ கஷ்டங்கள், ஆனாலும் தேவனனை தெரிந்து கொண்டார், அந்த தெரிந்து கொண்ட நோக்கத்தை செய்ய போகிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு எனக்குள்ள இருக்கிறது. அந்த நம்பிக்கையானது ஒரு நாள் வீண் போகக்கூடாது. ஆமே, ஒரு நாள் வீண் போயிடக்கூடாது. தேவன் உங்களை தேடி பிடிச்சார்னா, மனுஷனை தேடி தேடி நீங்க போனீங்கன்னா வீழ்ந்து போயிடுவீங்க. அவனா தேவனையே சார்ந்து பிடிச்சிட்டீங்கன்னா தேவன் உங்களை கொண்டு செய்கிற காரியத்தை நீங்க பார்க்க முடியும். 2020 இந்த கொரோனா காலத்துல கர்த்தர் உங்களை என்னை நடத்துகிற விதத்தை நான் அநேக காரியத்தை விவரித்து சொல்ல முடியும். நினைத்து பார்க்காத அதிசயம். நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னு வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். அதுல வருகிற வாக்கு தத்தத்தை புரிஞ்சிருக்கிறோம். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் செய்கிறார். ஒன்றுமே இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலை, ஆனால் தேவனை தேடுகிற மனிதர்களை கர்த்தர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லி தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். தேவனை தேடி பிடிச்சிட்டீங்களா? தேவனை சார்ந்து வந்திருக்கிறீங்களா? தேவன் உங்களை ஒருபோதும் கையிடப்பட மாட்டார். இந்த இசைக்கள் 22:30 வசனத்தில் வாசிக்கிறது போல, ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணினானால் தேவன் உங்களை என்னையும் தேடி கண்டுபிடித்திருக்கிறார். அந்த தேடி கண்டுபிடித்த நோக்கத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, தேவன் இப்படி ஒரு மனிதனை வேதத்தில் தெரிந்து கொண்டார். அவர்தான் மோசே என்கிற தேவ மனிதன். அந்த மோசேயுடைய அனுபவங்களை குறித்து நீங்களும் நானும் வேதாகமத்தில் வாசித்தோம் என்று சொன்னால் அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக காரியங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், 40 நாட்கள் 4 முறை 160 நாட்கள் தேவன் தேடின மனிதனாகிய மோசே தேவனையே சார்ந்திருக்கிற மனிதனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். என்ன தெரியுமா? தனக்காக அல்ல, தனக்காக அவன் தேவ சமூகத்தை தேடலை, தன்னுடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் நம்பி கொடுத்திருக்கிற, என்னை நடத்துவேன் என்று சொன்னதான மக்களை தேவன் என் கரத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த ஜனங்களுக்காக 160 நாட்கள் தேவ சமூகத்தில் 4 முறை 40 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்க முடியும். அந்த மனிதனை கர்த்தர் தெரிந்தார். அந்த மனிதனையும் தேவனையே சார்ந்திருந்தார். வேதாகமத்தில் 4 பரிசுத்தவான்களை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது 40 நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்ததை பார்க்க முடியும். இதற்கு முதலாவது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இயேசு, தேவாதி தேவன். அவர் 40 நாட்கள் உபவாசம் பண்ணி காத்திருந்ததை மத்தேயு 4:11-11 வரைக்கும் வாசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1:1 22 வரைக்கும் வாசிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ள முடியும். 2வது ஒரு மனிதர் எலியா என்கிற தீர்க்கதரிசி, 1 Kings 19:7-18 அவர் 40 நாள் உபவாசம் பண்ணி காத்திருந்ததை பார்க்க முடியும். யோசுவா என்கிறதான மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாத்திரகாமம் 24:13-18 நீங்கள் வாசித்தீர்கள்னா அந்த யோசுவா 40 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தது முடியும். கடைசியாக மோசே, நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டதான மோசையை குறித்து சொல்லுகிறேன். இவர் 40 நாட்கள் 4 முறை தேவ சமூகத்தில் காத்திருந்தார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனை தேடுகிற மனிதர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். உங்களை என்னையும் பிரித்து கொண்டார்,
உங்களை என்னையும் பிடித்து கொண்டார். அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, அவருடைய நோக்கத்தை செய்வதற்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பிடித்து கொண்டார். பிடித்து கொண்ட நோக்கம் என்ன? அவருடைய உண்மையான காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உங்களை என்னை பிடித்து கொண்டார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, இந்த இரவு வேளையிலே இந்த வசனத்தை நீங்கள் அநேக முறை வாசித்திருந்தாலும் மறுபடியும் ஆண்டவர் உங்களோடு கூட சில தீர்க்க தரிசனமான காரியத்தை, எச்சரிப்பின் வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் ஊழியக்காரர்களே தேவனை சார்ந்து வாழ்கிறதில்லை, மனிதர்களை சார்ந்து வாழ்கிறாங்க. ஒரு தேவைனா, ஒரு காரியனா, மனிதர்களை சார்ந்து வருகிறாங்க. இந்த கொரோனா காலத்தில் விவரித்தே சொல்ல முடியாது அவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலும் அநேக ஊழியக்காரர்கள் என்னிடத்துல சொன்னதையும் நான் பார்க்கும்போது, இது நெருக்கத்தின் நேரத்தில் தேவன் ஒரு மனிதனை எப்படி நடத்துகிறார் என்கிறதை கற்றுக்கொண்டவன். ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் எங்கேயோ கிடக்கிறான், ஆண்டவருக்கு உபயோகம் இல்லாமல் இருக்கிறான், ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்தெடுக்கிறார். மோசேயை போல உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். பல காரியத்தை சொன்னோம், ஆண்டவரை நான் இல்லைப்பா, நான் இப்படிப்பட்டான், ஆனால் ஆண்டவர் என்னை பிடிச்சு கொண்டு வந்தது என்றியுமா? அவருடைய திட்டத்தை செய்வதற்கு, அவருடைய நோக்கத்தை செய்வதற்கு. ஆனால் பிடித்து கொண்டவர் சரியாக பிடிச்சிருக்கிறார், ஆனால் பிடித்த நபர்கள் அவரை சார்ந்திருக்காம மனிதர்களை சார்ந்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? ஊழியத்தில் வளர்ச்சி, ஊழியத்தில் நேரமே இல்லை. ஏன் தெரியுமா? வளர்ந்து விட்டோம். தேவனை சார்ந்திருக்கிற அனுபவங்கள் எல்லாம் குறைஞ்சி போயிருச்சு. இன்னைக்கு தேவனையே சார்ந்திருக்கிற அனுபவங்கள் எல்லாம் இன்னைக்கு நான் நேரம் இல்லை. எல்லாம் என்ன கேட்டால் ஊழியம் ஊழியம் ஊழியங்கிறாங்க. ஜபத்தி ஜபம் பண்ணினதான் பாஸ்டர் உங்களுக்கு ஊழியமே வரும். ஜபிக்கிற மனிதன் அநேக நேரங்களில் தேவ சமூகத்தில் காத்திருந்தா தான் கத்தர் சில வாசல்களை திறந்து தருவார். இந்த காலகட்டங்களில் கர்த்தர் எங்களை பயன்படுத்தின விதத்தை பார்க்கும்போது நினைச்சு பார்க்காத அதிசயங்களை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில செய்தார். இந்த இரவு வழியில உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை, மோசேயை பிடித்து கொண்டார். மோசே தேவனையே சார்ந்து வந்தார். தேவனை சார்ந்து இருக்கிற மோசே தனக்காக அல்ல, தேவன் தன் கையில கொடுத்ததான தன்னுடைய ஜனங்களுக்காக 160 நாட்கள், 40 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற மனிதன். இந்த வேதத்தில் வசனத்தில் வாசிக்கும் போது சில வசனங்களை நான் சொல்லுகிறேன், அதை மனதில் வைத்துக் கொண்டு நாம் ஜெபிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 9:9 வாசிக்கும் போது, தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளை வாங்கும்படி 40 நாள் காத்திருந்த தேவ மனிதன் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற வேதாகம வசனத்தை கீழ்ப்படிந்து அந்த வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு நாட்கள் பஞ்சமாய் காணப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசே, ஐயோ ஆண்டவர் எழுதி கொடுத்ததான் அந்த வார்த்தையானது போயிடுச்சேன்னு சொல்லி 40 நாள் காத்திருக்கிறார். முதல் ஜெபம். 2 ஜெபத்தின வாசிக்கும் போது, உபாகமம் 9:18 வாசிக்கும் போது, சனங்களின் கடின இருதயத்திற்காக தாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக மீண்டும் 40 நாள். யாருக்காக? ஜனங்களுக்காக. இன்னைக்கு ஊழியக்காரங்க ஜெபம் பண்றோம், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ஊழியங்கள் என்று சொல்லி அல்ல. கர்த்தர் உங்கள் கையில கொடுத்திருக்கிறதான சபை மக்களை கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கொண்டு கர்த்தர் கேட்பார், கணக்கு கேட்பார். எப்படி அவர்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறார்கள், அவங்க சபைக்குள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்பார். ஆனால் மோசே தன்னை தேவன் தெரிந்து கொண்டதை செய்யும்படி அவன் தெரிந்து கொண்டதனால்தான் ஆண்டுடைய வார்த்தையானது இப்படி போயிடுச்சேன்னு சொல்லி முதல் நாள் ஜெபம் பண்றார். 2வது, ஜனங்களின் பாவங்கள், ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறாங்களேன்னு சொல்லி 2வது ஜெபம் பண்ணுகிறார். 3வது ஒரு ஜெபத்தை நான் வாசிக்கும் போது, உபாகமம் 9:20 29 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, தேவ ஜனங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரனே, தேவன் தேடின மனிதனாய் நீ இருக்கிறாயோ, தேவனையே சார்ந்திருக்கிற மனிதனாய் இருக்கிறாயோ, உன் விசுவாசத்தை விட்டு விடாத, உன் நம்பிக்கை விட்டு விடாத, அழைத்த தேவனை பிடித்துக்கொள். அந்த அழைத்த தேவன் அவர் மாறாதவர். அநேக நேரங்களிலே அழைத்த தேவனை நீ மறந்து போய் மனிதர்களை சார்ந்திருக்கிறதுனால தான் உன் வாழ்க்கையில அநேக கேள்விக்குறிகள், அநேக காரியங்கள், ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் இருப்பது. காரணம் பிசாஸ் அல்ல, காரணம் சாத்தான் அல்ல, நானே காரணம் என்கிற முடிவு உங்களுக்குள்ள வரட்டும். நான் தேட வேண்டிய மனிதர், தேவர்களை தேட வேண்டிய காரியத்தை நான் தேடாம, தேவனை பின்பற்றாம, தேவனையே சார்ந்திருக்காம இருக்கிறதுனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை சார்ந்திருக்கிற ஊழியக்காரர்கள். 4வது, அவர் சேம சமூகத்தில் காத்திருந்த வசனத்தை, உபாகமம் 10:1 வசனத்திலிருந்து 10வது வசனத்தை வாசிக்கும் போது,
நாற்பது நாள் உபவாசம் பண்ணிட்டே இருக்கிற அந்த தேவ மனிதன், மனிதர்கள் தேவனை தேடிக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாய் ஜனங்கள் மாற வேண்டும். தேவ சமூகத்தையே பிடித்து கொள்ளணும் ஜனங்கள்னு சொல்லி 40 நாள் காத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, உங்களை நம்பி கொடுத்திருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் உத்தரவாதம் உள்ளவனாய் இருக்கணும். ஆரம்பத்தில் வைராக்கியம் கொண்ட உங்கள் ஊழியம், ஆரம்பத்தில் பக்தி வைராக்கியமாக இருந்த ஊழியம், ஆரம்பத்தில் கத்திருக்கென்று ஓட வேண்டும் என்று சொல்லி இந்த ஓட்டமெல்லாம் இன்னைக்கு குறைவுபட்டிருக்கிறது. இன்றைக்கு கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். வசனத்தை வாசிக்கிறோம். ஆமோஸ் 3:1 15 வாசிக்கும் போது, ஜாக்கிரதைப்படுங்கள். இன்னைக்கு ஊழியக்காரன் ஜாக்கிரதையாக இருக்கணும். தன்னுடைய மந்தையை குறித்து, தன்னுடைய ஜனத்தை குறித்து, எந்த சூழ்நிலையில் ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்கிறதை ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரங்களே, நீங்களும் தேவனையே சார்ந்து வாழ்கிற அனுபவம் உங்களுக்குள்ளே வரட்டும். தேவனையே பின்பற்றுகிற நாட்கள் வரட்டும். மனிதனை நம்பலனா ஒரு நாள் உதவி செய்வான், மறுநாள் உன்னை கைவிட்டு போயிடுவான். தேவன் உன்னை தேடினார் என்று சொன்னால் தேவனையே சார்ந்து நில்லு. தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைத்த நோக்கத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்வாராக. இது வழி திரும்ப வேண்டிய நேரம், தாமதம் பண்ணக்கூடாது. வேண்டவே வேண்டாம், ஆண்டவரே என்னை உயிர்த்தெழுப்புங்க, நான் எந்த இடத்துல வீழ்ந்து கிடக்கிறேனோ அந்த இடத்துல என்னை மறுபடியும் உயிர்ப்பீங்க, ஆரம்பத்தில் இருந்த வைராக்கியம் எனக்குள்ள வரட்டும் என்று சொல்லி மோசையை போல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற திருச்சபைக்காக திறப்பில் நின்று மன்றாடுகிற மனிதனாய், தேவனையே சார்ந்திருக்கிற மனிதர்களாய் நீங்களும் நானும் மாறுவோம். கர்த்தர் இந்த வசனத்தின்படி மோசையை எப்படி ஆண்டவர் பயன்படுத்தினாரோ, தெரிந்து கொண்டாரோ, அந்த நோக்கத்தை ஆண்டவர் மோசையை கொண்டு செய்தாரோ, அதே போல நீங்களும் நானும் ஒரு மோசையைப் போல தேவனையே சார்ந்திருப்போம். ஜனங்களுக்காக திறப்பில் நின்று செவிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நிச்சயமாய் இந்த வசனங்களினால் இந்த வார்த்தையினால் நிற்பார். தேவன் தேடும் மனிதனாய் நீங்கள், தேவன் தேடும் மனிதர்களால் நீங்கள், தேவனையே சார்ந்து நிற்கிற மனிதர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். இசைகள் 22:30 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை அந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, உங்களுடைய கிருபையின் கரத்திற்குள்ளே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன், ஊழியக்காரர்கள் அர்ப்பணிக்கிறேன். இந்த சத்திய வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். ஆவியானவர் பலத்த கிரிகளை செய்து நன்மைகளை உண்டு பண்ணும். மோசையைப் போல தேவனையை சார்ந்திருக்கிற அனுபவங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில கடந்து வரட்டும். இம்மட்டும் நடத்தின இபினேசர் இன்னையும் பிள்ளைகளை நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. கர்த்தர் நாம மகிமை பெறட்டும். ஆமே. அவர் செய்த சகல வாழ்வை என்றும் மறவர். ஆமென். காட் பிளஸ் யூ.